அப்படின்றாலும் திருநங்கை பெத்தவங்களே வந்து நான் பெத்த பிள்ளைகை திருநங்கை என்று கூப்பிட்டு ஊருக்கு மத்தியில் சத்தம் போட்டு பெரிய விழாவே கொண்டாடுற காலம் வரும். அப்படி ஒரு நேரம் கண்டிப்பாக வரும் நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த இறைவன் உங்க கூட எப்பவுமே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு இங்கே அன்பான என்னோட அம்மாக்களுக்கும் அழகான அழக தேவதைகளுக்கும் அன்பு தங்கச்சிகளுக்கும் என்னோட வணக்கம். பொதுவாகவே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எங்கிட்டாவது ஒரு ஓரம் ஒரு அழகான பொண்ணு இருந்தால் கண்ணு நம்மளறியாமல் அந்த பக்கம் போகும். ஆனால் எங்கிட்ட எந்த பக்கம் கண்ணு போனாலும் பூரா அழகு தேவதைகளாக இருக்கேங்க. கண்ணே கன்ஃபியூஸ் ஆகும் போல இருக்கு, அப்படி இருக்குது. அதாவது மதுரை சித்திரத்தில் அவ்வளோ அழகிற ஆற்றுக்குள்ளே இறங்குறப்ப எவ்வளோ அந்த ஆற்று எவ்வளோ நிறைஞ்சிருக்குமோ அப்படி தேவதைகளாக அங்கே நிறைஞ்சிருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ லவ் யூ அக்கா, லவ் யூ டூ அக்கா. எப்போவுமே நல்லா இருக்கணும். நீங்கள் திருநங்கைகள் அப்படின்னு சொன்னாலே போய் மறைஞ்சிக்கிட்டு ஓடி ஒளியிற காலம் போய் இன்னைக்கு திருநங்கை அப்படின்ற மாதிரி நான் திருநங்கை அப்படின்னு சொல்ற அளவுக்கு கெத்தா இருக்கீங்க. அது மிகப்பெரிய விஷயம், வியக்கிற அளவுக்கு இருக்குது. நீங்க இல்லாத துறையே இல்லை. நீதிபதியிலிருந்து இராணுவத்திலிருந்து அரசியலிருந்து காவல்துறையிலிருந்து டாக்டர்லேருந்து ஐடி கம்பெனியிலிருந்து பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர்லேருந்து ஆசிரியர்லேருந்து நீங்கள் இல்லாத துறையே இல்லை. இப்போ கடைசியாக வந்து வேலூர் மாநகராட்சியில் வந்து ஒரு கவுன்சில் ஒரு தங்கை ஜெயித்தாங்க. அவங்க வரைக்குமே சொல்கிறேன், நீங்கள் இல்லாத இடமே இல்லை. அதனால் இனிமேல் வந்து திருநங்கைகள் நாங்கள் வந்து இந்த இதில் இருக்கோம், இவங்க இந்த இதில் ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்ல தேவையில்லை. நீங்கள் எதில் இல்லை, எந்த துறையில் நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லாத துறையே இல்லை. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பயங்கரமாக ஒரு காட்டாறு மாதிரி அடித்து எல்லா துறையிலுமே வந்துக்கிட்டே இருக்கீங்க. அது உண்மைக்கு பெரிய விஷயம், சந்தோஷம். உங்களுக்கு வந்து உதவி பண்ணாட்டாலும் உங்களை பெரிய விட்டுருந்தாலே போதும், அவ்வளோதான். நீங்கள் அடித்து வந்துடுவீங்க. ஒரு நிகழ்ச்சியில் நான் இருக்குன்னு நினைக்கிறப்பவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையும் நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இனி போகிற காலங்களில் எனக்கு தெரிஞ்சு திருநங்கைகள் அப்படின்றாலும் திருநங்கை பெற்றவங்களே வந்து நான் பெத்த பிள்ளைகை திருநங்கை என்று கூப்பிட்டு ஊருக்கு மத்தியில் சத்தம் போட்டு பெரிய விழாவே கொண்டாடுற காலம் வரும். அப்படி ஒரு நேரம் கண்டிப்பாக வரும் நான் நினைக்கிறேன். அதுக்கு இந்த இறைவன் உங்கள் கூட எப்போவுமே இருப்பாங்க. நீங்கள் எப்போவுமே நல்லா இருக்கணும். உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு ரொம்ப எப்போவுமே இருக்கணும். எனக்கு எங்கேயாவது போ